வணக்கம். இந்த வீடியோ மற்ற வீடியோ விட சிறப்புடையதாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற எல்லா வீடியோக்குள்ளயும் எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷனை, எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துட்டு அப்படியே கலந்து போயிடுறேன். நீங்களும் சில விஷயங்களை எடுத்து கடைபிடிக்கிறீங்க, சில பேர் கடைபிடிக்காம அப்படியே கலந்து போயிடுறீங்க. பட் இந்த வீடியோல நீங்களும் நானும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இதை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். அதனால இந்த விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா உங்களோட மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்லயும் உங்களோட ஸ்பிரிச்சுவல் குரோத்லயும் மிகப்பெரிய ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அதனாலதான் இந்த விஷயத்த வந்து நான் கையில் எடுத்திருக்கிறேன். சோ இந்த வீடியோல என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரம்ம முகூர்த்தத்தின் ரகசியம் என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் நம்மளால பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அல்லது காலை வேளையில் எந்திரிக்க முடியறது இல்ல அப்படின்றத பத்தி ரெண்டாவது விஷயமாவும், மூணாவது விஷயம் இந்த காலை நேரத்துல எந்திரிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்களை கையாளலாம் அப்படின்றத பத்தியும், நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் சேர்ந்து பயணிக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. சோ 21 டேஸ் சேலஞ்ச் வந்து உங்ககிட்ட வைக்க போறேன். இந்த 21 டேஸ் சேலஞ்ச்ல யாரெல்லாம் பங்கு பெறீங்களோ, கடைசி வரைக்கும் சிறப்பா முடிக்கிறீங்களோ, அவங்களுக்கு எல்லாருக்கும் கடைசியில ஒரு அன்பளிப்பு அழைக்கிறான் மாதவன் சார்பாக ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு கூப்பிட்டு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுப்பாங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரம்ம முகூர்த்தம், அதாவது பிரம்மனின் முகூர்த்தம் அப்படின்றதுனால அது பேர் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நேரத்துல படைக்கும் தொழில் என்பது பிரம்மா செய்யறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அந்த விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுங்க. பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அதற்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே வந்து சூரிய உதயத்திற்கு முன்னாடியே வந்து வீடு பால் காசுறதா இருக்கட்டும், இல்ல நிறைய நற்காரியங்கள் வந்து அந்த டைம்லயே செய்வாங்க. ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்துல முடிச்சிங்க அப்படின்னா, பிஃபோர் சன்ரைஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அன்னைக்கு நாள் பார்க்க வேண்டியதில்லை, நட்சத்திரம் பார்க்க வேண்டியதில்லை, திதி பார்க்க வேண்டியதில்லை, யோகம் பார்க்க வேண்டியதில்லை, கர்மம் பார்க்க வேண்டியதில்லை, எதுவுமே அந்த நேரத்துல பார்க்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நேரம் என்பது பிரம்ம முகூர்த்த நேரம். அப்ப இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சுன்னா உனக்கு அது நடக்கும், பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சுன்னா உனக்கு இது நடக்கும், பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சுன்னா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுவும் நம்மளோட வாழ்க்கையில நடந்துட்டு தான் இருக்கும். ஏன் மற்ற நேரங்கள்ல எந்திரிச்சா அந்த விஷயங்கள் நடக்காத, ஏன் பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா மட்டும்தான் அந்த விஷயம் நடக்குமா? அப்ப மற்ற நேரங்கள்ல எந்திரிக்கிறவங்களுக்கு எதுவுமே வந்து சக்சஸ் ஆகுறது இல்லையா, அவங்க எல்லாம் ஃபெயிலியர்லயே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, எல்லா நேரத்திலும் எந்திரிக்கிறவங்களுக்கும் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அவங்களுக்கு ஃபெயிலியர்ஸ்ன்றதை தாண்டி சக்சஸ்ன்றது ஒரு விஷயம் இருக்கு. ஆனா நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சிங்க அப்படின்னா அது ஒரு 100% அப்படின்னா, மற்ற நேரங்கள் எந்திரிக்கிறது 100% அப்படின்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிக்கிறது 200-300% வரைக்கும் உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல வந்து இந்த காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, நீங்க மற்ற பல வீடியோக்கள் நீங்க பாத்துருப்பீங்க. சோ காஸ்மிக் எனர்ஜி அந்த டைம்ல வந்து ஜாஸ்தி வந்து நம்மளோட பூமிக்கு வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதான் வள்ளலார் என்ன சொன்னாரு அப்படின்னா, அமுத காற்று அப்படின்னு சொல்லி சொன்னாரு. மற்ற நேரங்கள்ல வரக்கூடிய காற்று விஷ காற்று, அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல வரக்கூடிய காற்று என்பது 3:20 to 3:40 இந்த 4 மணிக்குள்ள வரக்கூடிய காற்று என்பது அமுத காற்றுன்னு சொல்லி சொல்றாரு. அந்த அமுத காற்று அந்த பூமியில மொத்தமும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுமா. சோ அந்த ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய அந்த காற்றை வச்சுதான் நம்ம அந்த நாள் முழுக்க வந்து நம்ம கடத்துறோம். சோ அதனாலதான் வந்து மற்ற உயிரினங்கள்லாம் உயிரே வாழுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ நீங்க அந்த டைம்ல எந்திரிச்சு விழிப்புணர்வோட நீங்க இருக்கும்போது மற்றவர்கள் சுவாசிக்கக்கூடியதை தாண்டி நீங்க விழிப்புணர்வுல நீங்க சுவாசிப்பீங்க அந்த விஷயத்த, அந்த காற்று உங்க மேல படும். அந்த டைம்ல உங்களோட மனம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரொம்ப சைலண்டா இருக்கும். இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சைலண்டா இருக்கும். அப்ப அந்த மனமும் அந்த பிரபஞ்சமும் சைலண்டா இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். எப்போ ஒரு மனிதன் சைலண்டா இருக்கிற அமைதி நிலையில இருக்கிறானோ அவன் வந்து ஒரு நிலையில இருப்பான். அந்த டைம்ல அவன் சொன்னா அப்படின்னா நிச்சயமாக பலிக்கும். அதுவும் நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு நீங்க தியானம் பண்றீங்க அப்படின்னா சான்ஸே இல்லை, வேற லெவல் தான் நீங்க. ஏன்னா தியானம் தெரிஞ்சா நீங்க தியானம் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன இனிஷியேஷன் கொடுத்துருக்கோ நீங்க தாராளமாக அந்த இனிஷியேஷன் பண்ணலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல. அதை தாண்டி இல்லைங்க நான் எந்த ஒரு யோக பயிற்சியும் பண்ணல அப்படின்னா சும்மா நீங்க கண் மூடி உட்காந்தா கூட போதுமானதுதான். ஏன்னா நீங்க அந்த டைம்ல ஒரு தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடைப்பட்ட நிலையில இருப்பீங்க. தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடைப்பட்ட நிலை, அதாவது தூக்கம் அதை தாண்டி விழிக்கக்கூடிய நிலை, அதுக்கு நடுவில் இருக்கக்கூடியது தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடைப்பட்ட நிலை, தூங்காம தூங்கி இருக்கக்கூடிய நேரம் சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் ஆல்பா ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ நீங்க அந்த டைம்ல உட்காந்து நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க கேட்கணும், அந்த டைம்ல ஒரே ஒரு விஷயத்த கேட்கணும். நீங்க தியானத்தை முடிச்சுட்டு ஒரே ஒரு விஷயத்த நீங்க கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக 200-300% உங்க வாழ்க்கையில சத்தியம் அடங்கே தீரும். என்ன காரணம் அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த நீங்க ரிப்பீட்டா செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சக்சஸ் என்பது நிச்சயமாக நடக்கும். அது பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நடக்கும், வாய்ப்பே கிடையாது மிஸ் ஆகிறது.
அதனாலதான் பல சக்சஸ்ஃபுல் பீப்புள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிஃபோர் 4 AM அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை தான் அவங்க குறிப்பிடுறாங்க. ஏஆர் ரஹ்மானா இருக்கட்டும், ஆப்பிள் நிறுவனத்தோட சிஇஓ இருக்கட்டும், இல்ல வந்து அமேசான் நிறுவனத்தோட சிஇஓ இருக்கட்டும், எல்லாருமே இன்னும் பல நபர்கள் அப்படி சொல்லிட்டே போலாம். ஏன்னா நீங்க பல வீடியோக்கள் நீங்க பார்த்தாலும் இல்ல நீங்க போய் கூகுள் பண்ணா கூட யாரெல்லாம் பிஃபோர் 4 AM எந்திரிச்சு தன்னோட வாழ்க்கையில வெற்றி பெற்றிருக்காங்க நீங்க எடுத்து பார்த்து கூகுள் பண்ணீங்கன்னா தெரியும். அத்தனை பேர் எல்லா சக்சஸ்ஃபுல் பீப்புளும் வந்து கிட்டத்தட்ட அந்த டைமை வந்து பயன்படுத்தி இருக்காங்க. அப்ப அந்த நேரத்துல பண்ணக்கூடிய செயல்கள் எதுவும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களாக இருக்காது, அந்த பிரபஞ்சம் உங்களை வழி நடத்தும், அந்த ஆன்மா உங்களை வழி நடத்தும். அதனாலதான் ஏஆர் ரஹ்மான் என்ன சொல்றாரு, ஆஸ்கர் வாங்கும்போது எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அந்த நேரத்துல அது நீங்க பண்ணவே இல்லை, அது பண்ணுது. அப்ப அந்த நேரத்துல நீங்க எந்திரிச்சு இந்த மாதிரி விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வெற்றி என்பது 200% இல்ல 300% தயார் நிலையில இருந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அப்ப அந்த காலை நேரம் என்பது அவ்வளவு பெரிய மிக சிறப்பான நேரம். அதனாலதான் பழைய காலத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா காலையில எந்திரிச்சு பழகு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. காலையில எந்திரிச்சுன்னா உங்களோட ஆரோக்கியம் என்பது மிக சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பெண்கள் எல்லாம் அதனாலதான் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு காலையில எந்திரிச்சு கோலம் போடக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ண வச்சது. அதனாலதான் இந்த மார்கழி மாசத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா எந்திரிச்சு கோலம் போடுவாங்க, எல்லா வீட்டுக்கு வெளியும் கோலம் போடுவாங்க. இந்த மார்கழி மாதம் பற்றிய உண்மைகள், ட்ரூத் பிஹைண்ட் மார்கழி மாதம் சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எப்படி ஒரு ஒரு நாளைக்கும் காலை விடியக்கூடிய அந்த காலை பொழுது வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் வந்து டெய்லி வருதோ, ஒரு வருடத்திற்கு பிரம்ம முகூர்த்தம் அதாவது பிஃபோர் சன்ரைஸ் அப்படின்றது வந்து மார்கழி மாதம். அதுல உங்களுக்கு நான் டீடைல்டா சொல்லியிருக்கேன், நீங்க பாக்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க் தரேன், பிளஸ் கார்ட்லயும் மேல அதோட லிங்க் தரேன், பாத்துருங்க மார்கழி மாதத்தை பத்தி. இன்னும் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல அந்த மெலட்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுரப்பி ஒண்ணு சுரப்புது, பீனியல் கிளாண்டோட சுரப்பி வந்து ஆக்டிவேட்டா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிஃபோர் 6 AM அப்ப நீங்க அந்த நேரத்தை கடந்துட்டீங்க அப்படின்னா அது பெரிய லெவலில் உங்களுக்கு வேலை செய்யறது கிடையாது. அப்ப அந்த நேரத்துல அந்த சுரப்பி வேலை செய்யறது பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நீங்க விழிப்புணர்வு நிலையில இருக்கீங்க தெரியுமா, அந்த விஷயம் உங்களுக்கு அனைத்து விஷயங்களையும் பண்ணி கொடுக்கும். இன்னும் அதை விட பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா ஒரு 3:10 அப்படின்னு எந்திரிக்கிறோம்னு வச்சுக்கோமே, நம்ம மற்ற நேரங்களில் ஒரு 8-9 எந்திரிக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 5-5.5 hours மேல நம்ம வந்து அதிகமாக தூங்கி இருப்போம். நீங்க ஒரு 2 days மட்டும் கணக்கு பண்ணி பாருங்க, 2 days நீங்க சீக்கிரமா ஒரு 3:30 எந்திரிக்கிறீங்க நார்மல் டைமை விட, அதாவது 8 to 9 எந்திரிக்கிறீங்க, 3:30 எந்திரிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5-5.5 hours வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அப்ப 2 days என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10-11 hours வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் பார்க்கறதுக்கு ஒரு டைம் கிடைச்சிருக்கு. நீங்க ஆல்ரெடி ஒரு ஸ்பாட் ஒர்க்கர் ஆயிடுவீங்க பிரம்ம உருவத்தில் எந்திரிக்கும் போது. அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு 10 hours ஜாஸ்தி கிடைக்குது அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியும் பாத்துங்க. மற்றவனை விட நீ இன்னும் ஒரு 4 நாள் சீக்கிரமா எந்திரிக்கிறீங்க அப்படின்னா மற்றவனை விட உங்களுக்கு 1 நாள் இருந்தது எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. அப்ப நீங்க 1 மாசத்துக்கு நினைச்சு பாருங்க, உங்களோட 1 வருடத்துக்கு நினைச்சு பாருங்க, உங்களோட ஹோல் லைஃப் நீங்க நினைச்சு பாருங்க, எவ்வளவு நாள் எவ்வளவு நேரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு சொல்லி நினைச்சு பாருங்க. அதனாலதான் வள்ளலார் வந்து தூங்கியே உங்களோட வாழ்க்கையை கழிக்காதீங்கன்னு சொல்லி சொல்றாரு, தூக்கத்தை வந்து விட்டுருன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நம்ம வந்து சீக்கிரமா நம்ம படுத்துட்டு காலையில அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில எந்திரிச்சு உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க பண்ணும்போது அனைத்து செல்வங்களும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களை வந்து நிச்சயமாக சேரும். சரிங்க, இந்த விஷயத்த சொல்லிட்டீங்க, இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஏன் என்னால எந்திரிக்க முடியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க, தன்னைத்தான் எவன் ஜெயிக்கின்றாலோ அவன் தான் இந்த உலகத்தையே ஜெயிப்பான். தன்னைத்தான் ஜெயிக்காதவன் இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க ஒரு 3:30 ஆ வைக்கிறீங்க அப்படின்னா காலையில அதை நீங்க எந்திரிச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு திரும்ப படுத்துருவீங்க. ஏன்னா உங்களுக்கு சப்கான்சியஸ் மைண்ட்ல உட்காரல, எந்திரிக்கணுன்ற கான்சியஸ் மைண்ட்ல உட்காந்துருக்கு, சப்கான்சியஸ் மைண்ட்ல டீப்பா உட்காரல. விடு நாளைக்கு பாத்துக்கலாம், விடு நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அலாம் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப படுப்பீங்க. எப்போ உங்களை நீங்க ஜெயிக்கிறீங்களோ அப்போ இந்த உலகத்தையும் நீங்க ஜெயிச்சிருவீங்க. நீங்க பல பேர் கேக்குறீங்கல்ல, அந்த சக்சஸ்ஃபுல் பீப்புள் மாதிரி நான் ஆகணும், இவர் மாதிரி நான் ஆகணும், அவர் மாதிரி ஆகணும், பெரிய லெவல்ல நான் வீடு கட்டணும், என்னோட பிசினஸ் பெரிய லெவல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டு கேக்குறீங்கல்ல, இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அதற்கான முயற்சி என்ன எடுத்திருக்கீங்க அப்படின்றத நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்க, அதற்கு தயார் ஆகணும், அது விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். அந்த விஷயத்துக்கு நீங்க எதுவுமே இழக்க மாட்டேன், எதுவுமே சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா நிச்சயமாக அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மீசைக்கும் ஆசை, தூளுக்கும் ஆசைன்னா எப்படி கிடைக்கும், உங்களோட தூக்கத்தை கூட உங்களால சாக்ரிஃபைஸ் பண்ண முடியல உங்களோட வாழ்க்கைக்கு அப்படின்னா எதையும் உங்களால் அடைய முடியாது. பிஃபோர் 4 AM எந்திரிச்சு எல்லாரும் ஏன் சக்சஸ் அடைஞ்சாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் இழந்தாங்க, அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க அந்த தூக்கத்தை, அதை தாண்டி என்னென்ன விஷயம் வேணுமோ அதற்காக ஓடினாங்க. நீங்க என்ன பண்றீங்க நீங்க யோசிச்சு பாருங்க, சும்மா ஏதோ போனோம் வந்தோம் ஏதோ ஏனாதனமோ ஒரு வேலையை பார்த்தோம் அப்படின்றதா நிச்சயமான சக்சஸ் என்பது உங்களுக்கு தொடவே தொடாது. அப்ப அதனாலதான் என்ன சொன்னாங்க, உங்களோட கர்மா என்பது அவ்வளவு பெரிய லெவல்ல அந்த டைம்ல ஒர்க் ஆகும். இந்த 3:30 வந்து பாத்தீங்கன்னா ரோடோட ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், கார் போறதா இருக்கட்டும், பஸ் போறதா இருக்கட்டும், லாரி போறதா இருக்கட்டும், காலையில ஆக்சிடென்ட்ன்றது ரொம்ப ஜாஸ்தி பார்ப்போம். நீங்க நிறைய நியூஸ் எடுத்து கேட்டீங்கன்னா கூட காலை 3:00 to 3:30 ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைம்ல
உங்களோட தூக்கம் என்பது உங்களை அந்த அளவுக்கு போட்டு அழுத்தம். அந்த டைம்ல ஒரு மனுஷன் எந்திரிக்கிறான் அப்படின்னா தன்னை தான் அவன் எந்த அளவுக்கு ஜெயிக்கிறான்றது ஃபர்ஸ்ட் பாருங்க. அப்ப அந்த மூணு முறை உங்களால எந்திரிக்க முடியல அப்படின்றதும் உங்களோட கர்மாதான். அப்ப அந்த கர்மாவை நீங்க பிரேக் பண்ணணும். இப்போ ஒரு மூணு மூன்றரைக்கு ஒருத்தர் எந்திரிக்கிறான் அப்படின்னா அவனோட வாழ்க்கையில நிச்சயமா சக்சஸ் அடைஞ்சிருவான். ஆனா அவன் எந்திரிச்சானன்றது கேள்வி. அப்போ அவன் சக்சஸ் அடையக்கூடாதுன்றதுக்கு அந்த கர்மா என்னென்ன பண்ணணுமோ அதை எல்லாத்தையுமே பண்ணும். இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கர்மாவை நீங்க பிரேக் பண்ணணும் அப்படின்னா அந்த மூன்றரைக்கு நீங்க எந்திரிக்கணும். அப்போ கர்மாவை மாத்த முடியுமா அப்படின்னா நிச்சயமாக மாத்த முடியும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்தக்கூடிய தரும். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா தெய்வத்திலேயே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தன்னோட முயற்சியால அந்த விஷயத்தை கொண்டு வர முடியும்ன்றாங்க. அப்ப மூன்றைக்கு எந்திரிக்கக்கூடிய அந்த முயற்சி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில சக்சஸ் என்பது நிச்சயமாக உண்டு. சரிங்க, எனக்கு இந்த விஷயம் தான் புரியுது, ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்க, நான் காலையில எந்திரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க. எப்போ உங்களை நீங்க பிஸியா வச்சுக்கிறீங்களோ அப்பதான் அதற்கு நீங்க அடாப்ட் ஆக ஆரம்பிப்பீங்க. உங்களோட மைண்ட நீங்க ஜெயிச்சு எந்திரிக்கிறீங்கிறது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து உங்களை ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க உட்படுத்திக்கணும், உங்களை ஒரு விஷயத்துக்குள்ள தள்ளிடணும், எந்திரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டாயத்துக்குள்ள உங்களை தள்ளிடுங்க. நீங்க அது எந்த விஷயம் வேணா பண்ணுங்க, போயிட்டு ரன்னிங் போறீங்களோ இல்ல வாக்கிங் போறீங்களோ இல்ல வந்து மெடிடேஷன் பண்றீங்களோ இல்ல ஜிம் போறீங்களோ இல்ல சிலம்பம் கிளாஸ் போறீங்களோ என்ன வேணா பண்ணுங்க, பட் நீங்க அதற்கு ஏதோ ஒரு இடத்துல நீங்க அடாப்ட் ஆகணும். அடாப்ட் ஆகல, உங்களோட கட்டாயத்துக்குள்ள நீங்க தள்ளல அப்படின்னா திரும்பவும் ஒரு ரெண்டு நாள் பண்ணுவீங்க, மூணு நாள் பண்ணுவீங்க, நாலாவது நாள் திரும்ப வந்து போய் திரும்ப படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏதோ ஒரு கட்டாயத்துக்குள்ள நீங்க தள்ளிட்டீங்க அப்படின்னா அதற்காக இந்த விஷயத்த பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்புறம் ஒரு 21 days இது வந்து பழக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்களே எந்திரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு 21 days இல்ல ஒரு 10 days வந்து நீங்க அலாம் வச்சு நீங்க எந்திரிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க அலாம் இல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து எழுப்பிவிட்டுரும். என்ன காரணம் தெரியுமா? இந்த இயற்கையோட நீங்க ஒத்திசைந்து நடக்கும்போது உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் கிடைக்கும். அதுதான் ரகசியம். ஏன்னா இந்த பஞ்சபூதத்தால ஆன விஷயம் தான் இந்த உடம்பு. இந்த உடம்பு இயற்கையோட ஒத்திசைந்து தான் நடந்துட்டு இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இயற்கையில இருந்து கொஞ்சம் வெளியே வந்து நடக்க ஆரம்பிச்சுக்கிறீங்க. அப்புறம் நீங்க திரும்பவும் 3 to 3:30 இந்த மாதிரி எந்திரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ஒத்திசைவா இயங்க ஆரம்பிக்கிறீங்க. இயற்கை கூட அப்படி இயங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல உங்க உடல்ல மாற்றம் என்பது ஏற்படும். அந்த உடலில் மாற்றம் என்பது ஏற்பட்டதுக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கையில் மாற்றம் என்பது ஏற்படும். அப்ப நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துல உங்களை நீங்க கட்டாயத்துக்குள்ள உட்படுத்திங்க, 3 to 3:30 எந்திரிங்க. இந்த ஒரு 21 days சேலஞ்ச சத்தியமா நீங்க பண்ணிடுங்க. அப்ப இந்த 21 சேலஞ்ச நீங்க ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு இந்த விஷயத்த என்னால பண்ணி காட்ட முடியும்னு சொல்லிட்டு உங்க மேல ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு இது ஒரு வைராகியமா நீங்க 21 வந்து நீங்க பண்ணணும். சோ எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களோட பேஸ்புக்லயோ அல்லது இன்ஸ்டாகிராம்லயோ @அலைகிரான்மாதவன் அப்படின்னு சொல்ற நம்மளோட பேஸ்புக் பேஜோ இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜோ நீங்க டேக் பண்ணி ஃபர்ஸ்ட் டே சேலஞ்ச் கம்ப்ளீட், செகண்ட் டே சேலஞ்ச் கம்ப்ளீட், தேர்ட் டே சேலஞ்ச் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் 3:20 to 3:40 நீங்க வந்து நிச்சயமாக டேக் பண்ணிருக்கணும், ஸ்டோரியா போஸ்ட் பண்ணிருக்கணும். அப்படி யாரெல்லாம் நீங்க ஸ்டோரி போஸ்ட் பண்றீங்களோ டெய்லி நாங்க வாட்ச் பண்ணுவோம். வாட்ச் பண்ணி நீங்க 21 days நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, கரெக்டா பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பரிசு என்பது உங்களுக்கு வழங்கப்படும். இது ஏன் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஊக்கமான சில விஷயங்களை கொடுத்தாதான் நீங்க பண்றீங்க. அதனாலதான் வந்து சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம் தான். இதுக்கு ஏதாவது வந்து உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நிச்சயமா பண்ணிடுவோம். 21 தொடர்ந்து பண்ணுங்க. அப்படி அங்கே இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ பண்ணாதவங்க, பட் நீங்க இங்க கமெண்ட்ல பண்ணீங்கன்னா எனக்கு நீங்க எந்த டைம்ல பண்றீங்கன்னு தெரியாது. இருந்தாலும் அங்க பண்ண முடியாதவங்க எனக்கு அந்த மாதிரி அக்கௌண்ட் எல்லாம் இல்லை அப்படின்றவங்க யூடியூப்லயே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பின் பண்றேன். ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே நான் போட்டுட்டு மாத்திட்டே வரேன். நீங்க வந்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேல எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க, செகண்ட் டேல எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க, நான் செகண்ட் டே போடும்போது செகண்ட் டேல யார் யாரெல்லாம் எழுந்திரிச்சிங்களோ அந்த டைம்ல கீழே கமெண்ட்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல போய் அதுல ரிப்ளை கொடுத்து உங்களோட டைமை மென்ஷன் பண்ணி போடுங்க. நீங்க இதுல போட்டீங்க அப்படின்னா நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்றதுலாம் எனக்கு உண்மையா தெரியாது. நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல போடுறவங்களுக்கு மட்டும் அந்த அன்பளிப்பு என்பதை என்னால கொடுக்க முடியும். ஸோ இந்த விஷயம் தான் புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம தொடர்ந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.